வணக்கம். ஸோ ரேஷன் கடை இன்டர்வியூக்கு வந்து போயிட்டு வந்து 10-15 நாளைக்கு மேலே ஆகுதுங்க. ஸோ ரிசல்ட் எப்போ தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதற்காக தான் இந்த காணொலி கூட. ஸோ எப்போ வந்து இதை எதிர்பார்க்கலாம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000-க்கு மேலே வந்து இந்த விற்பனையாளர் கட்டுநர் பணிக்கு வந்து இன்டர்வியூ நடைபெற்றதுங்க, சரிங்களா? ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்னும் 18-ஆம் தேதி கூட வந்து இன்டர்வியூ இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து ஒரு சில மாவட்டங்கள் இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து முடியல. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் காலிடே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து ஒரு 5 நாள் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து தமிழக அரசு என்ன உத்தேசித்திருந்தாங்க அப்படின்னா பொங்கலுக்குள்ளே வந்து ரேஷன் கடை பணியாளர் நியமிக்கணும்னா இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறையா பல்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அத்தனை பேர்த்தையும் நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய இப்போ வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து 12th குவாலிஃபிகேஷன்னா 12th மார்க் 50%. இப்போ வந்து 1200 அப்படின்னா 1200 வந்து 50% கம்ப்ளீட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் உங்கள் இன்டர்வியூ மார்க் வந்து 50%, ரெண்டையும் கூட்டி வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து வராங்களோ அவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பேக்கெண்ட் ப்ராசஸும் கொஞ்சம் நாள் எடுத்துக்க தான் செய்யும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நிறைய பேர் சீக்கிரம் வராதா, ஒரு வாரத்தில் வராதா, 2 வாரத்தில் வராதுன்னு கேள்விக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பிப்ரவரி 1st வீக்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு விசாரிக்கும் போது நமக்கு கிடைத்த செய்தி. அதனால் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. ரிசல்ட்டு வந்து 3 மாதம் 6 மாதம்லாம் அந்த மாதிரி டிலே ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் தான் மட்டும்தான் ஒருத்தவங்க அந்த மாவட்டம்லாம் கேஸ் போடுறதா ஒரு நியூஸ் பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். மற்ற மாவட்டங்கள் தனித்தனியாக தானே ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து மற்ற மாவட்டங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ரிசல்ட்டையும் நம்ம சீக்கிரம் வந்து வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒஸ்ட்டு கேஸ், ஏன்னா இந்த மாதிரி நிறையா 2 லட்சத்துக்கு மேலே வந்து பல்காக வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுனால வந்து டிலே ஆகத்தான் செய்யும். ஜனவரி 8 ஒஸ்ட்டு கேஸ் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1st வீக்குள்ளே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து அவங்க சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் இண்டிவிஜுவலாகவும் வீட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் போகும். ஸோ அது எதுக்கும் தயாராகிருங்க. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு யாருக்குன்னு தேவைப்படுதுன்னு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.